பசுமை நோக்கி பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது வானத்திலிருந்து உதவிகளை அவர் உங்களுக்கு அனுப்புவார். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. புதிய ஆண்டிலே 2024 ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற உங்களுக்கு முழு இரவு ஜப ஊழியத்தின் சார்பிலே புத்தாண்டு வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹலேலூயா. 2023 ஆண்டுகளை கடந்து 2024 ஆண்டிலேயும் தேவனாகிய கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்த நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, 2024 அதாவது புதிய வருடம் பிறந்து விட்டாலே நீங்களும் நானும் பல எதிர்பார்ப்புகளோடு புத்தாண்டிலே பிரவேசிப்பது வழக்கம். ஆலயத்திற்கு சென்றவுடன் ஆலயத்திலே அழகாக வசன அட்டைகளை கொடுப்பார்கள். அவளோடு அந்த வசன அட்டைகளை எல்லாம் நாம் போய் எடுப்போம். எடுக்கும் பொழுது மனதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தோடு, எனக்கு எப்படிப்பட்ட வசனம் வரப்போகிறது, எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் வரப்போகிறது என்று ரொம்ப ஆவலோடு நாம் என்ன செய்வோம், அந்த வசனங்களை நாம் எடுப்போம். பிரியமானவர்களே, எந்த வசனங்கள் எந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் எடுத்தாலும் அல்லது நீங்கள் என்ன மனநிலைமையிலே அதை வாசிக்கிறீர்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அல்லது இந்த புத்தாண்டு எனக்கு எப்படி இருக்க போகிறது என்ற சிந்தனையிலே நீங்கள் இருந்தாலும், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, வருடங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். வருடங்கள் வரும், 2024 போகும், 2025 வரும் அதுவும் போகும், 2026 வரும் அதுவும் போகும். ஆகவே வருடங்கள் வரும் போகும். இதே போல ஒவ்வொரு வருடமும் நீங்களும் நானும் வாக்குத்தத்த அட்டைகளை எடுத்துக்கொண்டே இருக்க, இதைத்தான் நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உங்களை பார்த்து நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு 28 அதிகாரம் கடைசி வசனம் எப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கைதட்டி மகிமைப்படுத்துங்க ஆண்டவர். ஹலேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா நாட்களிலும், எல்லா நிமிடத்திலும், எல்லா மணித்துளிகளிலும், எல்லா வருடமும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் நமக்கு விசுவாசம். ஹலேலூயா. அவர் ஏன் கூட இருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை, எந்த விதமான கலக்கமும் இல்லை. காரணம், அவர் ஏன் கூட இருக்கிறாரே, அப்ப எல்லாமே எனக்கு நல்லதாகத்தான் நடக்கும், நல்லவையாகத்தான் நடக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதற்காக தான் நான் அந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவே யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லாட்டாலும், ஐயோ எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும், நான் நினைச்சது நடக்குமா, என்னுடைய பிசினஸ் எப்படி இருக்கும், என்னுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கும், எனக்கு ஒன்றும் தெரியலையே, என்னுடைய படிப்பு எப்படி இருக்கும், அல்லது என்னுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய திருமண காரியங்கள் எப்படி இருக்கும், அல்லது என்னுடைய வேலைகள் எனக்கு எப்படி இருக்கும் என்று நீங்கள் பயந்து கொண்டே பிரவேசிக்க தேவையில்லை. காரணம், இயேசு உங்களுடனே கூட இருக்கிறார். ஹலேலூயா. இன்றைக்கு இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்காக நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 121 சங்கீதம், 121 சங்கீதம் 2 வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். 121 சங்கீதம் 2 வசனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் வந்து எனக்கு ஒத்தாசை வரும். மை ஹெல்ப்ஸ் கம்ஸ் ஃப்ரம் தி லார்ட் ஹூ மேட் ஹெவன் அண்ட் தி எர்த். அவர் எனக்கு ஒத்தாசையை வானத்திலிருந்து அனுப்புகிறார், வானத்திலிருந்து அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நமக்கு ஒரு தேவை என்றால், நமக்கு ஒரு கஷ்டம் என்றால்,
நம்முடைய குடும்பத்திலே ஒரு துயரம் என்றால் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு என்றால் நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனை நோக்கி பார்ப்பதை மறந்துவிட்டு மனிதர்களை நாடி சென்று விடுகிறோம். தேவனை நோக்கி பார்ப்பதை மறந்து விடுகிறோம். நமக்கு கஷ்டம் என்று ஒன்று வரும் பொழுது, நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை மாட்டிக்கொள்ளும் பொழுது, நமக்கு ஒரு தேவைகள் ஏற்படும் பொழுது, நாம் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு மறந்து விடுகிறோம். ஆனால் மனிதனை நாடி செல்லுகிறோம். மனிதன் எனக்கு உதவி செய்ய மாட்டானா, அல்லது என்னுடைய உற்றார் உறவினர்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா, அல்லது வேறொரு மனிதன் என்னை வேறொரு மனிதனிடத்தில் அழைத்து கொண்டு போய் உதவிகளை பெற்றுத்தர மாட்டாரா என்று நீங்கள் நானும் இன்றைக்கு தேவனை நோக்கி பார்ப்பதை மறந்து மனிதர்களை நாடி செல்கிறோம். இங்கே பாருங்கள், அழகாக தாவீது அழகாக சொல்லுகிறான். பாருங்கள், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசைப்படும். பலவித சிக்கல்கள், பல எதிரிகள், பல போராட்டங்கள், இதையெல்லாம் சந்தித்த இந்த தாவீது ஒன்றே ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்து வைத்திருந்தான். என்னவென்றால், எனக்கு மனிதர்களிடத்திலே உதவி இல்லை, எனக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் எல்லாம் எனக்கு வானத்திலிருந்து எனக்கு கிடைக்கும். அந்த அழகாக எழுதுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் இதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு தேவை, கஷ்டம் அல்லது ஒரு எதிர்பார்ப்புகள் என்றால் நீங்கள் மனிதர்களையோ அல்லது உதவி செய்கிறவர்களையோ நீங்கள் நாடி சென்றிருக்கலாம். அப்படி சென்று நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஏமாந்திருக்கலாம், உங்களுக்கு கொடுத்த வாக்கை சில பேர் நிறைவேற்றாமல் இருந்திருக்கலாம், உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் நம்பி சென்றவர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், கண்டிப்பாக செய்து விடுகிறேன் என்று சொல்லவர்கள் கையை விரித்து இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், உங்களுக்கு உதவி செய்வதற்காக தேவனாகிய கர்த்தர் இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், வானத்தை நோக்கி பாருங்கள், அங்கே தேவனுடைய மகிமை, அங்கே தேவனுடைய மகிமை, நிச்சயமாக ஒத்தாசை உங்களுக்கு தேடி வரும். தேவன் ஒத்தாசை உங்களுக்கு அனுப்புவார். எப்படியா எனக்கு வரும், நான் வானத்தை பார்த்தா எனக்கு கிடைச்சிருமா, வானத்தை நோக்கி பார்த்து கூப்பிட்டா எனக்கு கிடைச்சிருமா அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்கள் தேவைகள் வரும் பொழுது, உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருக்கும் பொழுது நீங்கள் வானத்தை அண்ணாந்து பாருங்கள், தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாக அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை மனிதர்களுக்கு கட்டளையிட்டு நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை அனைத்தையும் சந்திப்பார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹலேலூயா, ஹலேலூயா. அதுதான் நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, இந்த புதிய வருடத்தில் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நான் என் தேவனை மட்டும்தான் நோக்கி பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டும். வேதத்தில் அழகான ஒரு வசனம் சொல்லுகிறது அல்லவா, நீயோ ஜபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து அந்த இருக்க பிதாவை நோக்கி பாரு, அப்பொழுது அவர் வெளியரங்கமாய் உனக்கு பதில் கொடுப்பார். பாருங்க, நீங்க உங்களுடைய ரூம்ல இருந்து ஜபிக்கிற அந்த ஜபத்தை கேட்டு வெளியரங்கமா பதில் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகவே மனிதர்களை நாடி செல்வதை நிறுத்துங்கள், வானத்தை அண்ணாந்து பாருங்கள், தேவனை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு உதவிகளை அவர் செய்வார். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7 அங்கே 34 வசனம் இப்படியாக சொல்லுவது பாருங்கள். மார்க்கு 7 34 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே என்ன நடந்தது, இயேசுவினிடத்தில் 32 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே கொன்னை வாய் உடைய செவிடு கேட்காத ஒரு நபரை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இயேசுவுடைய கையை அந்த நபர் மீது வைக்க சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி இருக்கலாம், அல்லது அவன் மேல் கைகளை வைத்து ஜபித்திருக்கலாம்,
அல்லது குணம் அடைவாயாக என்று சொன்னால் உடனே அவன் குணம் அடைந்திருப்பான். ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் 34 வசனம் அழகாக சொல்லுகிறது, வானத்தை அண்ணாந்து பார்த்தார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்றார். ஏன் இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார்? என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் அங்கே வீற்றிருப்பதை நான் ஒரு வசனத்தின் மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாருங்கள், அங்கே அப்போஸ்தலர் 7:55 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 7:55 வசனம், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அங்கே ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான், வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். அந்த வானத்தை அண்ணாந்து பார்க்கும் போது அங்க தேவனுடைய மகிமை, அங்க தேவனுடைய மகிமை, தேவனுடைய வலது பார்சத்துல இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகவேதான் அந்த கொன்னை வாயு செவிடனுடைய நபர் மீது ஆண்டவர் கைகளை வைக்காமல் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். வானத்தை அந்த தேவனுடைய மகிமை. காரணம், இன்னைக்கு நீங்கள் நானும் மனிதர்களை நம்பியே சென்று விடுகிறோம். புத்தாண்டு பிறந்து விட்டாலே அங்கும் இங்குமாக நாம் சுற்றி திரிகிறோம். வேதத்தை மறந்து விடுகிறோம். மனிதர்கள் மீது நம் நம்பிக்கையை வைத்து விடுகிறோம். எனக்கு இவர் உதவி செய்வார், எனக்கு அவர் உதவி செய்வார் என்று அப்படியே நாம் சுற்றி திரிந்து வருகிறோம். ஆனால் வேதத்திலே பாருங்கள், எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, அங்கே இயேசுவானவர் சாயங்காலம் நேரம் போது அங்கே இருக்கிற மக்கள் பசியோடு வீட்டுக்கு திரும்பி போவார்கள் என்று சீஷர்கள் இயேசுவிடம் சொல்லும் பொழுது இயேசு சொன்னார், உங்களிடத்துல என்ன இருக்கிறது? எங்களிடத்துல 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது என்று சொன்னார். எல்லாரும் பந்தியில் 50-50 பேராக உட்கார சொல்லுங்கள் என்று இயேசு சொன்னார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் வாங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து இப்பொழுது பரிமாறுங்கள் என்று சொன்னார். பாருங்கள், ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி மீதியான துணிக்கைகளை அவர்கள் எடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே உங்களுக்கு உதவி, உங்களுடைய எதிர்பார்ப்பு, நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நடைபெற வேண்டுமா? நீங்கள் வானத்தை அண்ணாந்து பாருங்கள். அங்கே தேவனுடைய மகிமை, அந்த தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிற அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உதவிகள் செய்வதற்கு தேவனாகிய கர்த்தர் வல்லுவர். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட உதவிகளை அனுப்புவார். எப்படி? எனக்கு வருமானம் குறைவாயிருக்கிறதே, எனக்கு வருகிற வருமானம் எப்படி எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு போதவில்லையே, இந்த வருமானத்தை வைத்து நான் எப்படி நடத்துவேன் என்று கலங்கி கொண்டு கூட நீங்கள் இருக்கிறார். வானத்தை நோக்கி பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத விதமாய் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க செய்வார் கர்த்தர். நீங்கள் நினைக்காத மனிதர்கள் உங்களை நாடி வந்து உதவி செய்வார்கள், தேவன் அனுப்புவார். நீங்கள் நினைக்கிற வேலைக்கு மேலாக பெரிய வேலையை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களை வெறுத்த மனிதர்கள் உங்களை நேசிப்பார்கள். வேலை ஸ்தலத்தில் உங்களை துன்பப்படுத்தவர்கள் நேசிப்பார்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் கிடைக்க செய்வார் கர்த்தர். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், வானத்தை அண்ணாந்து பாருங்கள். இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். அங்கிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும், உங்களுக்கு உதவிகள் வரும். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 ராஜாக்கள் 20:5 வசனம் எவ்வளவு அழகாக சொல், நீங்களும் நானும் தெரிந்த ஒரு நன்றாக நல்ல சம்பவம் இங்கே இருக்கிறது. 2 ராஜாக்கள் 20:5 உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 20:5 இப்படியாக சொல்லுது. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3 நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய்.
எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசி போய் உங்களுடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லிவிட்டு வந்தான். அந்த வார்த்தைகளை கேட்ட எசேக்கியா சுவர் பக்கமாக திரும்பி தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், தேவனாகிய கர்த்தரை நோக்கி முறையிட்டான், தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். நடந்தது என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளாம் சொல்லிவிட்டு முற்றத்துக்கு போன உடனே, முற்றத்துக்கு போன உடனே இதோ கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன பின்பு ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து எசேக்கியாவை பார்த்து உன் ஆயுசு நாட்களிலே 15 வருடத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். கைகளை தெரிவி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹலேலூயா, ஹலேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், நீங்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் மனிதர்களை நாடி செல்வதை விட்டுவிடுங்கள். நாசையில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள். என்ன படுவதற்கு அவர் எம்மாத்திரம்? வானத்தை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பாருங்கள், அங்கிருந்து உங்களுக்கு உதவிகள் வரும். இந்த புத்தாண்டிலே, இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் மனிதர்களை நாடி செல்ல மாட்டேன், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் நான் மனிதர்களிடம் எதிர்பார்த்து நான் நிற்க மாட்டேன், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் யார் யாரெல்லாம் எதிர்பார்த்தீர்களோ, யார் யாரெல்லாம் உதவி செய்வார்கள் நினைத்தீர்களோ, அவர்களை விட நீங்கள் நினைக்காத ஆட்களை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமென், ஹலேலூயா, ஹலேலூயா. ரொம்ப அவளோடு பயங்கர கலக்கத்தோடு நடுக்கத்தோடு, ஒருவேளை சரீரத்தில் ஆரோக்கியம் குறைவினால அல்லது பயங்கரமான எதிர்பார்ப்போடு, இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும், நன்றாக இருக்குமா, இல்லை பழைய வருஷம் மாதிரியே தான் இருக்குமா, எப்படிலாம் நீங்கள் கலங்கி கொண்டிருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். மாத்திரமல்ல, உங்களுடைய தேவைகள் நெருக்கங்கள் வரும்பொழுது நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள், வானத்தை அண்ணாந்து பாருங்கள், தேவனுடைய மகிமையை பாருங்கள், வலது தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கதை பாருங்கள். அவர் மூலமாக உங்களுக்கு ஒத்தாசையும் உதவிகளும் தேடி வரும். நீங்கள் நினைக்கிற காரியங்கள் உங்கள் குடும்பத்திலே நடக்கும். உங்களுடைய தொழிலே கர்த்தர் விருத்தியை கட்டளையிடுவார். உங்கள் படிப்பில் நல்ல ஞானத்தை தருவார். உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வை தருவார். நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், என்னுடைய ஒத்தாசை, எனக்கு வரும் உதவிகள் மனிதனுடைய கரங்களில் இல்லை, மனிதனுடைய கரங்களில் இல்லை. காரணம், என்னுடைய உதவிகள், எனக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் பரலோகத்திலிருந்து வரும், வானத்திலிருந்து வரும், தேவனிடத்திலிருந்து வரும், இயேசுவானவரிடத்திலிருந்து வரும் என்று உங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாமல் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவருடைய எல்லா நெருக்கங்களிலிருந்தும் விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக ஞாபகப்படுத்தி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். பாருங்கள், 91 சங்கீதம், 91 சங்கீதம், அதிலே 15 வசனம் எனக்கு அழகாக, எனக்கு ரொம்ப பிடித்த வசனம், அழகாக சொல்வது பாருங்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கையில தேடி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹலேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹலேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு வர வேண்டிய உதவிகள் நிச்சயமாக தேவனுடைய கரத்திலிருந்து எனக்கு வரும். மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் தி லார்ட், இயேசுவிடத்திலிருந்து வரோ என்ற ஒரு நம்பிக்கையிலே நீங்கள் இந்த வருடத்திலே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பிரயாணம் செய்யுங்கள். அவர் மீது நீங்கள் நம்பிக்கையை வையுங்கள். உங்களுடைய தேவைகள் எல்லாம் வரும்பொழுது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். வானத்தை அண்ணாந்து பாருங்கள். தேவனுடைய மகிமை பாருங்கள். தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கதை பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். மனிதனை நம்பாதிருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு
உதவி செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தருவாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலேயும் 2024 வருடத்திலையும் நீர் எங்களை பிரவேசிக்க செய்திருக்கிற நன்றி ஆண்டவரே. 23 வருடங்களை கடந்து இந்த 2024 ஆண்டவரே வருடத்திலையும் கர்த்தர் ஆண்டவரே எங்களை பிரவேசிக்க செய்திருக்கிற நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடி அவரை நான் பாடுவேன் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று நாங்கள் தியானித்த இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு பலவிதமான சூழ்நிலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், ஆண்டவரே ஆரோக்கிய குறைவுகள் எங்களுக்கு வரும் பொழுது நாங்கள் உண்மை நோக்கி அண்ணாந்து பார்க்கவும் உம்மிடத்திலிருந்து நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தருவீராக. ஒருவேளை ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி பேட்டிக்கு முன்பதாக இந்த சோசியல் மீடியா வழியாக ஆண்டவர் யார் யாரெல்லாம் ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிறார்களோ, என்ன எதிர்பார்ப்போடு கேட்கிறார்களோ, அத்தனை எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் வானத்திலிருந்து அனுப்பி இந்த பிள்ளைகளை சந்தோஷிப்பீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும், ஆரோக்கியம் குறைவான பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலவீனமான பிள்ளைகளுக்கு பலன் ஆண்டவரே உண்டாகட்டும், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும், குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆண்டவரே குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் நல்ல உயர்வுகளை தாரும், வேலையிலே உயர்வுகளை தாரும், தொழிலிலே உயர்வுகளை தாரும் ஆண்டவரே. யார் யார் என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கார்களோ அத்தனை எதிர்பார்ப்புகளும் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது அத்தனையும் அவர்களுக்கு வாய்க்க செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். ஓ நீர் அப்படி செய்தபடினால் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இந்த புதிய ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நன்மையின் ஆண்டாக, ஆசீர்வாதமான ஆண்டாக நீர் மாற்றி கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படி செய்தபடினால் உமக்கு நன்றி. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீர்கள். உங்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுடைய உதவி நிச்சயமாக பரலோகத்திலிருந்து வரும். கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்க செய்வார். God bless you and you are blessed. Amen.